ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோவில் இன்றைக்குரிய மேக்ஸம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஏஜ் ப்ராப்ளம், வயது கணக்குகள் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெய்லி ஆஃப்டர்நூன் வந்து நம்ம மேக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க மேக்ஸ் வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இன்றைக்குரிய சம் வந்து பார்க்கலாம். முதல் சம்மு, ஒரு நபர் தனது மகனை விட 80 வயது கூடுதல் வயதுடையவர். 2 ஆண்டுகளில் அவரின் வயது மகனின் வயதை போல் 2 மடங்கு ஆகும் எனில் மகனினுடைய தற்போதைய வயது என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மகனோட தற்போதைய வயது தான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ மகனினுடைய தற்போதைய வயது வந்து நம்மளுக்கு கொடுக்கல, அதனால் வந்து நம்ம அதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு வந்து எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ மகன் அப்படின்னு போடுறேன், மகனோட வயது வந்து நம்ம எக்ஸு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. மகனோட வயது எக்ஸாக இருந்தால் அந்த நபர் தந்தையோட வயது என்னவாக இருக்கும் அப்படின்னா 80+ X இருக்கும். ஏன்னா இவர் வயதை காட்டிலும் 80 வயது வந்து அவங்களுக்கு கூட, அப்போ 80+ X இருக்கும் சரிங்களா. இது ரெண்டு தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன இருக்குன்னா, 2 ஆண்டுகளில் அவரின், அதாவது அந்த நபரினுடைய வயது மகனின் வயதை போல் 2 மடங்காகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஆண்டுகளில் தந்தையினுடைய வயதானது மகனின் வயதை போல் வந்து 2 மடங்காகும். 2 மடங்கு அப்படின்னாலே, மடங்கு அப்படின்னாலே நம்ம மல்டிபிள் பண்ணணும் சரிங்களா. ஸோ 2 மடங்காகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 ஆண்டுகளில் தந்தையோட வயது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 80+X+2 = மகனின் வயதை போல் 2 மடங்காகும் சரிங்களா. ஸோ 2 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்போ இதை எப்படி எழுதுவோன்னா 2 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்றனால X+2 அப்படின்னு எழுதிக்கிடுவோம். 2 மடங்காகும் அப்படின்றனால முன்னாடி வந்து 2 போகிறோம், அவ்வளோதான். இதை அப்படியே சுருக்கி போடுங்க. 80+2 வந்து 82+X = 2X+4. இந்த 2 வந்து உள்ளே வச்சு பெருக்கிடுங்க. ஸோ இப்போ நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க. 82-4 = 2X - X. 82-ல் 4 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா 78 வருது. ஸோ 78 = 2X - X. 2X-ல் X வந்து கழிச்சிட்டோன்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா வெறும் எக்ஸ் வருது. ஸோ 78 வருது சரிங்களா. ஸோ X = 78/2 அடித்து போட்டிங்கன்னா 39 வரும் சரிங்களா. நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா X = 39 வருது. எக்ஸ் வந்து நம்ம யாருடைய வயதாக வந்து எடுத்திருக்கோம், எக்ஸை வந்து மகனோட வயதாக வந்து எடுத்திருக்கோம். அப்போ மகனினுடைய தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 39. ஸோ இந்த சம்குரிய ஆன்சர் வந்து 39 சரிங்களா. திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மகனோட வயதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். தந்தையோட வயது வந்து மகனின் வயதை காட்டிலும் 80 வயது வந்து அதிகம் அப்படின்றனால 80+X நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 ஆண்டுகளில் தந்தையினுடைய வயதானது மகனின் வயதை போல் 2 மடங்காகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த 2 பேரோட வயதோடையும் நம்ம 2 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே 80+X+2 போட்டுக்கிறோம், இங்கே X+2 போட்டுக்கிறோம் சரிங்களா. 2 மடங்காகும் அப்படின்றனால நம்ம முன்னாடி 2 வந்து நம்ம பெருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் எப்பயும் போலயே உள்ளே வச்சு இந்த 2 பெருக்கிட்டிங்கன்னா 2X+4 வரும். ஸோ 80+2 = 82 இதை சுருக்கி நம்ம எக்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் கண்டுபிடிச்சோன்னா 39 வருது. ஸோ எக்ஸ் வந்து மகனோட வயது நம்மளேருந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆன்சர் வந்து 39 அவ்வளோதான். ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம். பி மற்றும் கியூவின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 2:3, மேலும் அவர்கள் வயதுகளின் வித்தியாசம் 8 ஆண்டுகள் எனில் பியினுடைய தற்போதைய வயது என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். பி கியூவினுடைய வயது விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. P:Q, ஏன்னா நம்மளுக்கு விகிதம் கொடுத்துருக்கனால விகிதத்தில் எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2:3 கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா P = 2X அப்படின்னு எடுத்துக்கிறோம், Q = 3X எடுத்துக்கிறோம் சரிங்களா. நம்ம எப்பயும் போல் எக்ஸ்ன்னு எடுத்து செய்வோம்ல அதே மாதிரி தான். ஸோ ரேஷியோ படி நம்ம P = 2X எடுத்துக்கிறோம், Q = 3X எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் சரிங்களா. ஸோ அடுத்து நம்மளுக்கு இந்த சம்மில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வயதுகளின் வித்தியாசம் வந்து 8 ஆண்டுகள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வித்தியாசம் அப்படின்னாலே அங்கே என்னென்னா சப்ட்ராக்ஷன் மைனஸ் தான் வந்து நடக்கும்.
அப்போ என்ன எழுதுகிறோம் அப்படின்னா 2x மைனஸ் 3x ஈக்குவல் டு 8. ஏன் மைனஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வித்தியாசம்ன்றனால நம்ம மைனஸ் வந்து போட்டுக்கிட்டோம், சரிங்களா. ஸோ இப்போ வந்து 3x 2x மைனஸ் பண்ணிங்கன்னா x வரும், x ஈக்குவல் டு 8, அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்ம இந்த இடத்துல செய்ய தேவையில்லை. இப்போ லாஸ்ட்டில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, பியினுடைய தற்போதைய வயது வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பி வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், 2x எடுத்திருக்கோம். அப்போ பி ஈக்குவல் டு 2x, அப்போ 2 × x வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 8. அப்போ 16, பியோட வயது வந்து தற்போதைய வயது வந்து 16, ஆன்சர் வந்து 16, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சம் தான். ஸோ இந்த சம் வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் க்வெஸ்சனில் வந்து நம்பர் கூட சேஞ்ச் பண்ணலாதே நம்பர் தான் இந்த சம் வந்து கேட்டிருக்காங்க, அதனால் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ இந்த சம்லையும் இந்த எக்ஸாம்லையும் கேட்க வந்து வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ விகிதம் கொடுத்தாலே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. நம்ம ஏபி அப்படின்னு கொடுத்தாலும் ஏக்கு தனியாக பிக்கு தனியாக அந்த விகிதத்தை வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டு எழுதிட்டு வித்தியாசம் கொடுத்தா மைனஸ் போடுங்க, கூடுதல் கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் போடுங்க. ப்ளஸ் போட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி யாருடைய வயது வந்து கேட்டிருக்காங்களோ ஸோ அந்த வயதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து கொண்டு வந்துடும், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம ரெண்டு சம் வந்து பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 33வது மேக்ஸ் வீடியோ, அதாவது டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சனில் கேட்கப்பட்ட மேக்ஸ் சம்ஸ் மாடலில் 33வது மேக்ஸ் வீடியோ அது. ஸோ ப்ரீவியஸாக 32 வீடியோஸ் வந்து நம்ம சேனல் வந்து மேக்ஸ்க்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், டிஎன்பிஎஸ்சி மாடல் சம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து டாபிக் வைஸாக வந்து மேக்ஸ் கேட்குறீங்க. ஸோ டாபிக் வைஸாக நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், சரிங்களா. மேக்ஸு சிம்பிளிஃபிகேஷன் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பகடை இந்த மாதிரி வந்து எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகிற மாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோஸு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.